ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோ எதுக்குன்னா, அன்பு சார் டிஹெச்எஸ் யூடியூப் கான்டெஸ்டோட கான்டெஸ்ட் நம்பர் 4. இந்த வீடியோ தேர்தல் திருவிழா பற்றினது. தேர்தல் வர்றதுனால எல்லாரும் 100% வாக்களிக்கணுன்றதுக்கோசம் ஸ்லோகன் கான்டெஸ்ட்டும், நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு 10 வாக்குறுதியும் சொல்கிறத பற்றின வீடியோ தான். 2 கான்டெஸ்ட் வச்சுருக்காரு, அதில் நான் ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து கோரிக்கை, 10 கோரிக்கை பற்றினது நான் சொல்கிறேன். நான் எம்எல்ஏவாக இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் முதல் வணக்கம். என் மக்களாகிய உங்களுக்கும் எனது இனிய வணக்கம். நான் இந்த தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறேன். என்னை ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த தொகுதிக்கு நான் பல நல்லது செய்வேன். அதில் 10 நல்லது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோ அதை சொல்கிறேன். நீங்கள் அந்த கோரிக்கை அதெல்லாம் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நன்றி. வாங்க போய் இதுக்குள்ள போகலாம். 10 கோரிக்கை. முதல்ல விலைவாசி குறைப்பு. விலைவாசி எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் விலைவாசி அதிகமாக இருக்குது. அதனால் ஜிஎஸ்டி எல்லா துறையிலையும் 2% குறைக்க போகிறோம். அடுத்தது கல்வி திட்டம். கல்வியில் வந்து நிறைய திட்டம் வச்சுருக்கேன். வறுமையில் இருக்கிற பசங்களுக்கோசம், வறுமையில் இருக்கிற பசங்க இருக்காங்கள அவங்களுக்கோசம் இலவச கல்வி. அதில் படிச்சு வரவங்களுக்கு வேலை, அரசு வேலையில் 10% உள் ஒதுக்கீடு. தமிழ் வழி கல்வியிட்ட தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு அரசு பள்ளியில் 25%, 20%லேருந்து 5% எக்ஸ்ட்ரா உள் ஒதுக்கீடு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அடுத்து சுகாதாரத்துறை. தெருவுக்கு தெருவு ரோடு, மின்விளக்கு, பாத்ரூம், கழிப்பறை எல்லாம் கட்டி தருவோம். அது கட்டி தர்றதுனால வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே, அதை பராமரிக்கிற வேலை. குடிநீர் வசதி இல்லாத இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வசதி, சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கண்டிப்பாக கிடைக்கும். வயதானவர் அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரோட்டோரமாக இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக அடிப்படை வசதிகள் கூடிய ஸ்கோட்ரஸ் வீடு கட்டித்தரப்படும். நெருக்கடியான தெருக்களில் அவசர ஊர்தி வந்து செல்லும் வண்ணம் ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் கேமரா வச்சு போலீஸ் பூத்தில் இருக்க மானிட்டர் வழியாக போலீஸ் பார்ப்பார். அதை பார்த்துட்டு அந்த அங்கே இருக்கிற மைக் வழியாக தெரிவிப்பார். அதில் அந்த வண்டி வேகமாக போகிறதுக்கோசம் மற்றவங்க வழி விடுவாங்க. ஓகேவா, இதே கேமரா ஸ்பீக்கர் மூலமாக எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பான திட்டம், பாதுகாப்புக்கு திட்டம் உதவி புரியும். மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. மதுவிலக்கு மீறி மதுவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் அந்த மது மேலே 32% ஜிஎஸ்டி அதிகமாக்குறோம். சரி, அவ்வளோதான் என் 10 கோரிக்கை. இந்த 10 கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஓட்டை போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு குடிமகனோட இது. ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஓட்டுன்றது ஒரு குடிமகனோட உரிமை, கடமை. மறக்காம ஓட்டு போடுங்க. 100% இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடணும். நீங்க இந்த வீடியோக்கு பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் ஓட்டு, கமெண்ட் தான் கோரிக்கை மனு. நான் பெறுவது உங்கள் தினேஷ். நான்